வெல்கம் டு உமையால் கிச்சன், வாழ்க வளமுடன். இன்னைக்கு ஒரு சைட் டிஷ் ரெசிபி பார்ப்போம். இந்த குழம்பு பாருங்க, இது கறிக்குழம்பு மாதிரியே இருக்கலாம், ஆனால் இது கறிக்குழம்பு இல்லை, இது சோயா சங்க்ஸ், அதாவது மீல் மேக்கர் கிரேவி. இது ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம், இது எல்லாத்துக்கூடையும் தொட்டுக்கலாம், ரைஸு, இட்லி, தோசை, சப்பாத்தி, ரொட்டி, நான். வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போது சோயா சங்க்ஸ், அதாவது மீல் மேக்கரை வந்து சுடுதண்ணியில் போட்டு நல்லா ஒரு 10 மினிட்ஸ் பாயில் பண்ணி வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், நல்லா இப்படி சாஃப்டாக வரணும், கையிலே பிக்கிற மாதிரி வரணும், இந்த அளவுக்கு பாயில் பண்ணி வச்சுக்கணும். இப்போது ஒரு பேனில் 1 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். இப்போது இதில் பாயில் பண்ண வச்ச சோயா சங்க்ஸை சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட 1 டேபிள்ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். உப்பு 1/2 டேபிள்ஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கிரேவிக்கு தனியாக உப்பு போட போகிறோம், இந்த சோயா சங்க்ஸுக்கு மட்டும் கொஞ்சம் உப்பு போ சேர்த்துக்கலாம். இப்போ அப்போ தான் இது நல்லாயிருக்கும். இப்போ இதை நல்லா 5 மினிட்ஸ் வதக்கியாச்சு, போதும். இதை ஆஃப் பண்ணிவிட்டு தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போது ஒரு பேனில் 1 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். இப்போது இதில் வந்து இலை 2 கிராம்பு, சிறிது கல்பாசி, பட்டை சிறிதளவு, இதை சேர்த்துக்கலாம். இது எதுக்கு சேர்க்குறோன்னா, நம்ம கறிக்குழம்பு மாதிரியே இருக்கும், இது ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த குழம்புக்கு, அதுக்காண்டி இது சேர்க்குறோம். இப்போ இது கூட வந்து 2 பெரிய வெங்காயம் பொடியாக சாப் பண்ணது, பொடியாக சாப் பண்ணது நல்லாயிருக்கும் இந்த கிரேவி. இது கொஞ்சம் வதங்கட்டும். இப்போ வெங்காயம் கொஞ்சம் வதங்கிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து 2 டேபிள்ஸ்பூன் மிளகாய் தூள், 1 டேபிள்ஸ்பூன் மல்லித்தூள், இந்த கிரேவிக்கு தேவையான உப்பு, 1/4 டேபிள்ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது கூட வந்து 2 தக்காளி அரைச்சி சேர்த்துக்கலாம். இது கொஞ்ச நேரம் நல்லா வேகட்டும். இப்போ இது கூட வந்து 2 டேபிள்ஸ்பூன் தயிர், நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ இதை மூடி வச்சு 1-5 நிமிஷம் நல்லா வேக விடுவோம். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இதில் வந்து இப்போ மீல் மேக்கர் வதக்கணும்ல, அதை சேர்த்துக்கலாம். இது கூட இப்போ 1 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது இடித்து அதை சேர்த்துக்கலாம். நீங்கள் வெங்காயம் வதக்கும் போது கூட சேர்த்துக்கலாம், இல்லை இப்போயும் சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ இப்போ இதை மறுபடியும் மூடி வச்சு 2 மினிட்ஸ் மட்டும் வேக வைப்போம். 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இதை 1 தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட 1 டேபிள்ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வேணுங்கிற தண்ணி அரைக்காமல் தண்ணி ஊற்றுறேன். கிரேவினால 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றுறேன். நீங்கள் குழம்ப வைக்கிறதா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். கரம் மசாலா கடைசியில் தான் போடணும், அப்போ தான் நல்லாயிருக்கும் ஃப்ளேவர். இப்போ இதை மூடி வச்சு 10 நிமிஷம் நல்லா வேக விடலாம். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு, திறந்து பார்க்கலாம். நல்லா வெந்துருச்சு, ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ இப்போ சோயா சங்க்ஸ் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப டேஸ்டாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். நாளைக்கு வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியோடு சந்திக்கிறேன். வாழ்க வளமுடன்.